ஒரு தமிழ் சமூகம் விழித்து கொண்டது. இங்க தரதலைகளையும் தரகர்களையும் ஆள வைக்க நாங்க தயாராயினி இல்ல இல்ல. தூங்கும் புலியை பறகொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குறு பகைவர் இவர் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேறு ஒன்று தாக்குவோம். பண்டை பெரும்புகோள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையந்த. என்ன ஒழிச்சுட்டுதான் போயிட்டு இருப்போம் போவோம் நாங்க, அதை ஒழிச்சு பிரிவியா, இதை ஒழிச்சு பிரியா, எனக்கு அதுதான் வேலை. நாங்கள் வளர்ந்து கொண்டே போவோம், அவன் உதிர்ந்து கொண்டே இருப்பான். நாங்க என்ன அவனை ஒழிக்கிறதுக்கு வந்தான், நாங்கள் லட்சிய பிள்ளைகள். நாம் தமிழர் கட்சி யாரையும் பகைக்கல்ல, எங்கள் இனத்தின் பகையை வெல்ல. அதை புரிஞ்சுக்கணும். என்னை பாசிஸ்டா, நான் பாசிஸ்டா, நான் சாவனிஸ்டா, நான் இனவெறியனா, நான் ரேசிஸ்டா, நோ ப்ராப்ளம். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு ஏன் அப்பதான்டா நான் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தது உறுதியாகுது, கன்ஃபார்ம் ஆகுது. சொல்லிக்கிட்டே இரு, எங்களை சொல்லிக்கிட்டே இரு, எங்களை திரும்ப திரும்ப இனவெறியர்கள், இவர்கள் தமிழ் வெறியர்கள், தமிழ் சாவன் சொல்லிக்கிட்டே இருறா, சொல்லிக்கிட்டே இருறா, சொல்லிட்டே இருறா, அப்பதான்டா எங்களை வேக வேகமா வேலை செய்ய தோணுது. ஏன் நல்ல தமிழ் தகப்பனுக்கும் நல்ல தமிழ் தாய்க்கும் பிறந்து இன்னும் மரபணு மாறாமல் மானத்தமிழ் மண்ணிலே நிக்கிற மரபர் கூட்டம் அப்பதான தெரியும். நீ சொல்லிக்கிட்டே இரு, சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இரு, பிளீஸ் ஓயாம சொல்லிக்கிட்டே இரு, மாறிடாத, எங்களை உசுப்பிக்கிட்டே இரு. நீ அமைதியா இருந்தா எங்களுக்கு வேலை வேலை, நீ சொல்லி விட்டுக்கிட்டே அப்பதான் எங்களை தூக்க முடியாம ஓட முடியுது. இதா கள்ள கல்ல எட்டு எரிஞ்சுக்கிட்டே சத்தம் போட்டே இரு, ஏரா இதா பண்ணிக்கிட்டே இருக்கடா, தயவு செய்யா பிளீஸ்ரா, கொஞ்ச நாளைக்கு சோற விட்டுறாதிய, சோற விட்டுறாதிய, தயவு செய்து எங்களை சோற விட்டுறாதிய, விடாம எங்களை வெட்டிக்கிட்டே இருங்க. நானும் உங்களை விட்டு போறதா இல்ல, உங்களை விட்டு போறதா இல்ல. முற்றுமுழுதாக இந்த சமூகத்தை தகர்த்துட்டு புரட்சிகரமான தூய சமூகத்தை படைப்போம். என் இனத்தில் பிறந்ததிலேயே அன்பிற்குரிய மக்களே, அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, என் இனம் உலக வரலாற்றில் 200 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி வாழ வேண்டும் என்று கனவு கண்டு நின்ற ஒரே மகன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் மட்டும்தான். அவன் எங்களுக்கு காசு பணம் தரவில்லை, அவன் பன்னெடுங்காலமாக தூக்கி சுமந்த கனவை எங்களுக்கு கடத்தினான். அவன் லட்சங்களை எங்களுக்கு கொட்டி தரவில்லை, அவன் சுமந்து நின்ற லட்சியத்தை எங்களுக்கு கொட்டி கொடுத்தான். அவன் ஆயுதம் மிச்சமைத்ததை அவன் பிள்ளைகள் அறிவாயுதங்களால் வென்று முடிப்போம். இதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், பார்க்கத்தான் போகிறீர்கள். காலம் வரும் என்று காத்திருப்பவர்கள் அல்ல நாங்கள், எமக்கான காலத்தை உருவாக்குகிறவர்கள் நாங்கள், நாங்களே உருவாக்குகிறோம், நாங்களே. எங்களை பாருங்கள், இங்கே நிற்பவர்கள் பேசுவவர்கள் குடியிருப்பவர் யாராவது, யாராவது ஐயா ராமதாசின் மகன் அன்புமணியா, கருணா கருணா அண்ணாத்துறை ஆரம்பிச்ச கட்சியில் கருணாநிதி கைப்பற்றி கருணாநிதி கட்சியை கைப்பற்றி அவர் மகனுக்கு கொடுத்தது அப்படியா? நாங்கள் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ஜெயலலிதாவிடம் வந்து, ஜெயலலிதா ஆரம்பிச்ச கட்சி அப்புறம் சசிகலா அம்மையார் அப்புறம் டி டி வித்தினகரன் அப்படியா? நாங்கள் 55 வருடமாக நடித்து அந்த ரசிகர்களை தொண்டராமாற்றி இந்த கமலஹாசனா? நாங்கள் 40 வருடமாக நடித்த அந்த ரசிகர்களையே தொண்டர்களாக மாற்றிய விஜயகாந்தா? நாங்கள் இல்லை, 44 ஆண்டுகளாக நடித்த அந்த ரசிகர்களை தொண்டராக மாற்றி துடிக்கிற ரஜினிகாந்தா? நாங்கள் இல்லை, நாங்கள் இனச்சாவில் பிறந்த பிண குவியலுக்கிடையே பிறந்த பிள்ளைகள், என் இன மக்கள் சிந்திய ரத்தத்திலும் கண்ணீரிலும் கரு கொண்ட பிள்ளைகள், அசைக்க முடியாத லட்சிய உறுதியோடு நிற்கிற பிள்ளைகள். ஒண்ணுக்கும் பயப்பட ஆசைய மாட்டோம் நாங்கள், நீ ஓட்டு போடு போடாம போ, வாக்கு தா தராம போ, ஆனால் இதே இடத்தில் இதே உறுதியோட இதே திமிரோட அப்படி அனுப்போம். சமரசம் கிடையாது. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், நீ போட்டிருக்கீங்க ஓட்டு போடல, ஆனாலும் அடுத்து வர சட்டமன்ற தேர்தல்ல இதே மாதிரி 234 இடத்துல நாங்க நிப்போம், இதே மாதிரி 117 இடம் பெண்கள், 117 இடம் ஆண்கள், அப்படியே நிறுத்தி நிப்பேன் நான், இதே மாதிரி அடித்தட்டுல உலக்கி மக்களை தேடி 117 பெண்களை நிறுத்துவேன் தங்கச்சிமார்களை, 117 ஆண் வேட்பாளர் போடுவேன். சரிவாதி ஆணுக்கு பெண் சமம்னு பேச, ஆணுக்கு பெண் சமமே கிடையாது, பெண்ணுக்கு நிகர் பெண்ணு தான், பெண்ணுக்கு இணையாக ஆணே கிடையாது, அது பேச்சே கிடையாது. ஆணுக்கு பெண் சமம் என்பது சொல்வதே நான் ஏற்கல, ஏற்கல. பெண்ணுக்கு சமம் ஆண் கிடையாது, கிடையாது.
என் தாய் செய்கிற வேலையை என் தந்தை செய்ய முடியாது. தாய்க்கு இணையாவது உலகத்திலே கிடையாது. பெண்மையை போற்றாத எந்த சமூகமும் பெருமை அடைந்ததில்லை, வாழ்ந்ததில்லை. நீங்க போடுங்க, போடாம போங்க, உங்க என் தோல்வி, என் தோல்வி இல்ல, என் தோல்வி இல்ல, நீ உங்க தோல்வி. எங்களை தோற்கடித்து தோற்கடித்து தோற்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தான், நாங்கள் அல்ல, நாங்கள் அல்ல. நான் தான் சொல்றேனே, நான் இங்கேதான் நிற்பேன். எங்க சுத்திட்டு இங்கேதான் வரணும். நாங்கள் அதிகபட்சம் ஒரு 5 ஆண்டு தாரோம். இல்லை ஐயா ஸ்டாலினுக்கோ அல்லது வேற யாருக்கோ அதை கொடுத்து கூட பாருங்க. ஆனால் ஒன்று, எந்த போராட்டத்துக்கு எங்களை கூப்பிடக்கூடாது. ஏ ஏ ஏ ஏ சீமா, இதுக்கெல்லாம் ஒன்றும் பேச மாட்டார். ஏ இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டார். ஏன் உங்கள் குரல் இல்லை, புண்ணா இருக்கு இல்லை புற்று இருக்கா? நீங்கள் பேசுங்க. உங்களை பெற்ற மாதிரி தான் எங்களை எங்கள் ஆத்தாப்பை பெற்று விட்டு, எங்களை கோயிலுக்கு நேர்ந்து விடல, கோயிலுக்கு கால மாதிரி நேர்ந்து இல்ல. போப்பா, யார் அடித்தாலும் ரெண்டு அடி வாங்கிட்டு போடுற சுவரை தின்ட்டு அப்படிலாம் நான் எங்களுக்கு ஒன்றும் சொல்லலை. உங்களுக்கு இருக்க தன்மானம், உங்களுக்கு இருக்கிற சூடு சுரணை, அது எங்களுக்கு இருக்கு. அது கொஞ்சம் அதிகமா இருக்கனால கட்டிட்டு கிடக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். சும்மா திருப்பி திருப்பி நல்லா தான் இருக்கு, நல்லா தான் பேசுறாங்க இந்த பயிரை. ஆனா நம்ம பரம்பரை பரம்பரையா, நானும் மானம் கூட கேட்டேன் உங்களுக்கு, என்ன நீ ராஜராஜ சோழம் பரம்பரை, பாண்டிய நெடுஞ்சலம் பரம்பரை, என்ன பரம்பரை, என்ன பரம்பரை? இது சொல்ல வெக்கமா இல்ல. அறிவு எதுக்கு இருக்கு? சரி என்பதை பார்த்து தெளிந்து ஆய்ந்து வாக்கு செலுத்தணும், செலுத்திக்கணும்ல. மதம் கூட மாறிக்கிறேன், இந்த திமுக இந்த அதிமுக மாறுறதில்லை, இருந்துட்டோம். ஒருத்தர் நான் கேட்கிறேன், என்ன கட்சி இப்படி சுக்கு துக்கா போச்சு அதிமுக? எந்த பக்கம் நமக்கு என்ன தம்பி, கட்சி ஆற்றம் தான் நமக்கு என்ன தம்பி? சின்ன இலை எங்க இருக்கோ அங்கே நம்ம போயிட வேண்டியதா? அப்ப எனக்கு கோவம் வந்துருச்சு, இந்த மரத்துல நிறைய இலை இருக்கு, இங்க வரையில இதெல்லாம் ஒரு குழு. ஒருத்தர் சூரியனுக்கு ஓட்டு போடுங்க, சூரியனுக்கு ஓட்டு போடுங்க, அவங்க வெளிச்சத்தில் இருப்பாங்க, நீங்க இருக்கலாம் நடப்பீங்க. 50 வருஷமா அப்படி தான் இருந்திருக்கீங்க. நாதியற்ற கூட்டத்திலிருந்து நாதியற்று போன நாங்க, ஆனா நம்பிக்கையற்று போகாம தான் இந்த வேலையை செய்ய வரோம். ஏன் படிச்சோம், படிச்சோம் எப்படி சொல்றா? ஒருத்தன் சொல்றா, ஒரு தத்துவம் சொல்றான், நம்பிக்கையும் அன்பும் ஆன்மாவின் தாய்ப்பாலுங்கிறான். நம்பிக்கையும் அன்பும் ஆன்மாவின் தாய்ப்பால், இதை அருந்தாதவன் எவ்வளவு பெரிய ஆற்றலாளனானாலும் தோத்து விடுவான், அழிந்து விடுவான். நாங்கள் பேரன்பும் பெரும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாவின் தாய்ப்பாலை குடித்தவர்கள். மாவீரன் அலெக்சாண்டர் பெற்ற வெற்றிகளை எல்லாம், அதுவரை பெற்ற எல்லாவற்றையும் தன் நண்பர்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு பெருங்கையோட நிற்கிறான். அப்ப நண்பர்கள் இருக்கிற அலெக்சாண்டர், நீ எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்துட்டியே, இதுவரை பெற்ற வெற்றிகள் எல்லா பொருள்களை எல்லாம் உனக்கென்று ஒன்றும் இல்லையே, உனக்கு நீ என்ன இருக்குன்னு. ஓடி போய் குதிரையில் ஏறி சிரித்தபடியே வாளை தன் வாளை விண்ணை நோக்கி உயர்த்தி, என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது தோழர்களே என்றான். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ், மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரைன்றான். அவரையே முன்னத்தி ஏறாக வைத்த அடிமை தேசியனத்தின் உரிமைக்கு புரட்சி செய்த எங்கள் தலைவன் பிரபாகரன் எங்களுக்கு அறிவிக்கிறான், நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தியில் என்றான். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு நிற்கிறோம் நாங்க. நன்பிற்குரிய மக்களே, உங்களிடத்தில் நாங்கள் கேட்பது ஒன்றுதான், மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் அடிமை இந்தியாவின் உரிமைக்கு இராணுவம் கட்டி போராடுகிற போது மக்களிடத்தில் ஒரு முழக்கத்தை முன்வைத்தான். என் சொந்தங்களே, என் அன்பான மக்களே, கொஞ்சம் நத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்றான். அவனையே முன்னத்தியராக கொண்டு நம் இன விடுதலைக்கு புரட்சி செய்த நம் தலைவன் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். என் அன்பான உலகத்தீரே, நிறைய ரத்தம் சென்று விட்டோம், கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் என்று கேட்டார். அவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எங்கள் அன்பு சொந்தங்களிடத்திலே கைவிரித்து கேட்பது, என் அன்பான மக்களே, உங்கள் வாக்கை தாருங்கள், ஆகச் சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு தருகிறோம் என்று நாங்கள் கேட்கிறோம்.